வெஸ்ட்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கடந்த மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போட்டிட்டு, அதாவது தமிழ்நாட்டிலேயே அதிமுக ஜெயித்த ஒரே தொகுதி தேனி மக்களவை தொகுதி தான். ஓபி ரவீந்திரநாத் வந்து வெற்றி பெற்றிருந்தார். அவருடைய செயல்பாடுகள், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்க நினைக்கிறீங்க? இல்லை, அவர் வந்து எந்த கெட்ட பேர்லாம் வாங்கினார், அவரால் எந்த பாதிப்பும் இருக்காது. அவருடைய தந்தை அந்த மனிதருடைய செயல்பாடுகள், அது வந்து எனக்கு உதவியாக இருக்கும். ஆர்கே நகர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் இடைத்தேர்தலில் திமுக அதிமுகவை இரண்டாம் இடம் மூன்றாம் இடத்துக்கு சுயேட்சை வேட்பாளர் நின்று தள்ளிங்க. இரண்டு தொகுதிகளில் தான் இப்போ அமமுக போட்டியிடுது. இந்த விஷயங்கள் வந்து போதும்னு நினைக்கிறீங்களா? ரெண்டு தொகுதிகள் மட்டும் போதும் நினைக்கிறேன் உங்களுடைய கட்சி வளர்ச்சிக்கு? நாங்கள் ஒரு மாநில கட்சி, எல்லா மாவட்டங்கள்லேயும் தமிழ்நாடு முழுவதும் எங்கள் கட்சியோடைய கட்டமைப்பு இருக்கு. பல மாவட்டங்களில் எங்கள் கட்சிக்கு பப்ளிக்கோடைய சப்போர்ட்டும் அதிகமாக இருக்கும். ஒரு சில மாவட்டங்களில் அந்த வாக்கு வங்கி கம்மியாக இருக்கும். ஏன்னா வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். 9 தொகுதியில் தான் போட்டியிடணுங்கிற வேட்பாளர்கள், நிர்வாகிகள் போட்டியிடணுங்கிற விருப்பத்தில் இருந்தாங்க. அது அந்த லிஸ்ட்டை நான் அப்படியே திரு அண்ணாமலை அவர்கள்ட்ட நான் கொடுத்தேன். வேட்பாளர் பேரோட தலைமையேற்று வந்த பிறகு எப்படி ஒரு திராவிட கட்சிகள்லாம் செயல்பாடு இருக்கு, அதே ஸ்டைலில் அந்த தேசிய கட்சி செயல்படுது. மத்திய இணையமைச்சர் முருகன் அவர்கள் எத்தனை தொகுதி வேணும் அப்படின்னு சொன்னார். ஒரு 3 தொகுதி அல்லது 4 தொகுதி சொல்லுங்கிறப்ப நான் சொன்னேன், இந்த 9 தொகுதி என்னுடைய கலீக்ஸ், இதில் எந்த 3 தொகுதியோ 4 தொகுதியோ கூட நீங்கள் கொடுங்க. நம்ம இதில் வந்து நான் உங்களோட ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்புக்காக வந்திருக்கேன். உங்களால் முடிஞ்சால் 2 தொகுதி கொடுங்க, 9 கொடுத்தாலும் நாங்கள் நிற்கிறோம், 8 கொடுத்தா இதே சொன்னேன். நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க. அவங்க எல்லாம் இருந்தாங்க. அண்ணாமலை பக்கத்தில் இருந்தார், திரு அரவிந்த் மேனன் இருந்தார். அவங்க சிம்பிள் எதுவும் நிற்க சொல்லி அது ஒரு நாள் கூட பற்றிலாம் பேசுறது இல்லை. 3 நீங்கள் எந்த தொகுதி வேணாலும் கொடுங்க, முதல்ல நாங்கள் 3 தொகுதி உங்களுக்கு தர்றோம், அதுக்கப்புறம் கூட்டணிகள்லாம் முடிஞ்சது இன்னொரு தொகுதி உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். எனக்கு எண்ணிக்கையெல்லாம் இது இல்லை. என்ன நான் சொன்னேன், நம்ம ஜெயிக்கணுங்கிற எண்ணம் தான் முக்கியம். இன்னும் வேணால் தொகுதி கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல. அதனால தான் நான் அன்கண்டிஷனல் ஓப்பனாகவே நான் சொல்லிட்டு வந்தேன், வெற்றி திமுகவை தோக்கடிக்கணும், துரோகிகளை பாடம் போகட்டணுங்கிறது தான் 1.5 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். வெண்ணையின் அடையாளம் உனாமா லுங்கீஸ் வெஸ்ட்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.